ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராகுல் டிராவிட் செஞ்ச வில்லத்தனம். நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து ராகுல் டிராவிட் வந்து லக்னோ கிரவுண்டில் வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு. இப்போ இந்தியா 5-5 வந்து ஜெயிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் வந்து இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. இது வந்து லக்னோ கிரவுண்டில் வந்து இந்த போட்டி வந்து நடக்க போகுது. அந்த மாதிரி இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து பயிற்சி மேற்கொள்ள லக்னோ கிரவுண்டுக்கு போன சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா டிராவிட் வந்து பிச்சை நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பிளேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றி இருக்காராம். ஜென்ரலாகவே வந்து ஒரு நாடு வந்து இந்த மாதிரி உலகக்கோப்பை தொடரை நடத்துகிறாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் வந்து போட்டி நடக்குதோ அங்கே இருக்கக்கூடிய பிச்சஸை வந்து அவங்களுடைய டீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிப்பாங்க. இப்போ அணியில் வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிகமாக இருந்தால் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க, ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றுவாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலான ஒரு விஷயம் தான். பட் இதெல்லாம் வந்து ஒரு திரைமறைவில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரகசியமாக வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் வந்து பிச்சை இந்த மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லி அவரே கூட நின்று ஒரு 20 வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி எல்லாத்தையும் அவரே வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து பண்ணியிருக்காரு. அது மைதான பராமரிப்பாளர் கூப்பிட்டு இந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. அங்கிருந்த ஊழியர் ஒருத்தர் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஊடகத்துக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா பவுலிங் லைன் அப் அப்படின்னு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா இல்லாதது இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுக்கும். ஏன்னா ஓரளவுக்கு ஒரு 3-5 வரைக்கும் அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து போடுவார். இப்போ அவர் இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக வந்து விராட் கோலியை பால் போட சொன்னால் கூட கோலி அந்த அளவுக்கு வந்து வேகமாக பால் போட மாட்டார். ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து விராட் கோலி. அப்போ வந்து ராகுல் டிராவிட் வந்து பிச்சை வந்து பார்த்துருக்காரு, பிச்சை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. பிச்சு திறந்து பார்த்தப்ப அதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்லெந்த் பகுதியிலலாம் நிறைய புற்கள் வந்து இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய புற்களை வந்து ராகுல் டிராவிட் வந்து அகற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு 20 வந்து ஊழியர்கள் அந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே நின்று டிராவிட் வந்து அதை வந்து பார்த்துருக்காரு. இப்போ இந்த குட்லெந்த் பகுதி அப்படின்னு சொல்ல போகிற இடங்கள் கரெக்டாக, அதாவது பேட்ஸ்மேன் வந்து அடிக்க முடியாத அளவுக்கு வந்து கரெக்டான லென்த்தில் போடக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புற்களை நீக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்பின்னுக்கு வந்து சாதகமாக வந்து அமையும். அப்போ வந்து இந்தியிலேயே வந்து வேகப்பந்து வீச்சுன்னு பார்க்குறப்ப 3 வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து குறைவு தான். 2 தான் வந்து சேர்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து ஷர்துலை தான் வந்து அடுத்த ஆப்ஷனாக வந்து வச்சுக்கணும். ஷர்துலும் இப்போ வந்து ஃபார்மில் வந்து கிடையாது. அப்போ வேகப்பந்து வீச்சுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்பின்னை நம்பி வந்து நம்ம வந்து கிளம்பிறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிராவிட் வந்து இந்த மாதிரி புற்களை வந்து அகற்ற சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பிச்சு வந்து எந்த மாதிரி மாறி இருக்குன்னா, அந்த குட்லெந்த் பகுதியில் இருக்கக்கூடிய புற்களை தூக்குனதுனால இப்போ வந்து ஸ்பின்னுக்கு சாதகமாகவும் பிச்சு மாறி இருக்கு. இன்னொரு புறம் வந்து பேட்டிங்க்கு வந்து ஃபேவராகவும் வந்து இருக்கும். இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டிங் ஆர்டர் நல்லா வந்திருக்கு, ஸ்பின் பவுலர்ஸும் நம்ம டீமில் நல்லா இருக்காங்க. அப்போ குல்தீப், ஜடேஜா, அஸ்வினை வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிராவிட் வந்து பிச்சை வந்து டோட்டலாக வந்து மாற்றிருக்காரு. பட் வந்து டிராவிட் பண்ண இந்த ஒரு சேஞ்சினால அஸ்வின் பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து வந்தார் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நன்றி.